வணக்கம். இன்றே இந்த செய்தியாளர் சந்திப்பினை செய்வதற்கு விஷேடமாக இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. அதில் ஒன்று, இன்று இந்த செய்தியாளர் மகாநாட்டிற்கு எங்களுடைய கட்சியின் தேசிய அமைப்பாளர் தோழர் பிமால் ரத்நாயக் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். விஷேடமாக இன்று அவர் எனக்கு முன்பு பேசிய போது நாங்கள் விஷேடமாக இரண்டு விடயங்களை கவனத்தில் எடுத்திருக்கின்றோம். ஒன்று, கடந்த 4 மாதங்களாக இலங்கையில் வாழ்கின்ற மக்களுடைய போராட்டம், அந்த போராட்டம் பல்வேறு பரிமாணங்களை கடந்துள்ளது, பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. அதாவது மக்களால் முடியாது, இலங்கை வாழ் மக்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த அனைத்தையும் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் தலைகளாக மாற்றியிருக்கின்றார்கள். இலங்கையில் வாழ்கின்ற மக்களை இவர்கள் ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லாத மக்கள், இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு சாமரம் அடிக்கின்றவர்கள், ஆட்சியாளர்களுக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், ஆட்சியாளர்களின் சலுகைகளை கண்டு ஏமாறுகின்றவர்கள், அதனால் இவர்களை திருத்தவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த காலம் உண்டிருந்தது. அந்த காலம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து இலங்கை வாழ் மக்களால் முடியாது என்று நினைத்த, அதே போன்று இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் 3/2 பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தார்கள், ஆட்சிப்பீடமேறி சகல அதிகாரங்களையும் தம்பசப்படுத்தி கொண்டார்கள். அவ்வாறு தம்பசப்படுத்தி கொண்டு இனி மேலும் எங்களை யாராலும் அசைக்க முடியாது என்று கனவு கண்டு கொண்டிருந்த முழு குடும்பமும், குடும்பத்தை சார்ந்த கும்பலும் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த அதிகார வலுப்படுத்தியிருந்த வேளையில் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் கடந்த ஜூலை 9 யாராலும் நினைத்து பார்க்க முடியாது, உலக வாழ் மக்களும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதியை அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றார். அதே போன்று நாட்டினுடைய பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சே எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று வெசில் ராஜபக்சே எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே மொட்டு கட்சியினுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவரையும் வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலைகளை இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் செய்திருக்கின்றார். அப்போ இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் முழு உலக வாழ், இன்றைக்கு உலக வாழ் மக்களும் சரி, உலகங்களில் இருக்கின்ற அரசியலமைப்புகளும் சரி, உலகத்தில் இருக்கின்ற அரசாங்கங்களும் சரி, இந்த அரசாங்கத்தை தூற்றுகின்ற அதே நேரத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்ற மக்களுடைய போராட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்போ அவ்வாறு மக்களுடைய, அதாவது உலக வாழ் மக்களுடைய, உலக வாழ் நிறுவனங்களுடைய நன்மதிப்பை பெற்ற போராட்டம் என்றால் அது வேறு எதுவுமல்ல, இலங்கையில் வாழ்கின்ற மக்களுடைய போராட்டம். அப்போ அந்த போராட்டம் மக்களுடைய பக்கத்திலிருந்து பாரிய வெற்றிகளை அடைந்த பொழுது அதை சுக்குநூறாக்குகின்ற அல்லது அதை சிதைக்கின்ற நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகி உள்ளன. இந்த போராட்டத்தினுடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் மீது நாளுக்கு நாள் ஏற்றிய சுமைகளின் காரணமாகவே, வாழ்க்கை சுமை எடுத்துக்கொண்டாலும் சரி, விலைவாசி எடுத்துக்கொண்டாலும் சரி, அரிசி விலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பருப்பு விலை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகளுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடசாலைக்கு செல்ல முடியாது, எங்களுடைய 40 லட்சம் பிள்ளைகள் வீட்டில் தேங்கி இருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது, அதே போன்று நோய்வாய்ப்பட்டதன் பிறகு வைத்தியசாலைக்கு சென்று எங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது, மீனவர்கள் கடலுக்கு சென்று தாங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது, முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் இந்த 4 லிட்டர் பெட்ரோலில் என்ன செய்ய முடியும் என்று பரிதவித்து கொண்டிருக்கின்ற நேரம் இது. அப்போ இவ்வாறு இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தரப்பினரும் தாங்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்கின்றது, சீரழிக்கப்பட்டிருக்கின்றது, சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சின்னாபின்னமாக்கப்பட்ட வாழ்க்கையை
மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுங்கள் எடுங்கள் என்று கூறித்தான் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களில் இலங்கை வாழ் மக்கள் முன்னெடுத்து வந்தார்கள். அப்ப அந்த போராட்டத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்து அவைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அதை புறம் தள்ளிவிட்டு அப்படி ஒரு பிரச்சனையாக இருப்பதாக கூட தங்கள் கண்டு கொள்ளாத ஆட்சியாளர்கள் இருந்த நாடு இது. அப்ப இதன் விளைவாகவே மக்கள் தாங்களுடைய எழுச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து தாங்கள் இந்த 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 துர்நடத்தை மிக்க ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற நடவடிக்கையில் எடுத்தார்கள். ஆனால் இன்று அந்த 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 நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த அமைப்புகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைப்புகள் இருக்கின்ற தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தேடி தேடி வேட்டையாடுகின்ற நிலைமை இன்றைக்கு காணக்கூடியதாக. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு, ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு, அவர் வேறு யாருமல்ல மக்களை பாதுகாப்பதற்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இன்று இலங்கை வாழ் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றது கடன் பொறியிலிருந்து மீட்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக கடந்த காலங்களில் தங்களுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த போராடிய மக்களுடைய மக்களையும் மக்கள் தலைவர்களையும் வேட்டையாடுகின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளையே இறங்கியிருக்கின்றார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய அரசாங்கம். அப்போ அதனால் மக்கள் விடுதலை முன்னணி என்று இந்த இவ்வாறாக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு இன்னும் ஒன்று உணர்கின்றது, இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் உணர்கின்றார்கள், சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட இன்றைக்கு பேச்சு அடிப்படுகின்றது. அதாவது இன்று நியாயத்துக்காக போராடிய அமைதியாக போராடிய ஆயுதம் எதுவும் ஏந்தாது அமைதியாக போராட்டத்தின் மீது இவ்வளவு வன்மையான கொடூரமான தாக்குதல்கள் அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுமாக இருந்தால் முழு உலகமே பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கோல்பேஸ்காரர்கள் பெண்கள் அதாவது கண் தெரியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் அதே போன்ற கர்ப்பிணி பெண்கள் அதே போன்று ஊனமுற்ற சிப்பாய்கள் இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைவரையும் தாக்கி அழிக்கின்ற ஒரு மனிதாபிமானமற்ற உணர்வற்ற ஒரு நிலைமைக்கு இந்த அடக்குமுறை இந்த இவ்வாறு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குமாக இருந்தால் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இங்கு யுத்தம் நடந்தது, அந்த யுத்தத்தில் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டது. அப்படியானால் இன்று இந்த கோல்பேஸ் நகரத்திலே பட்ட பகலிலே இவ்வாறான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற நடவடிக்கைகளை இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் முன்னெடுத்திருப்பார்களாக இருந்தால் கடந்த 30 வருடங்களாக இந்த இங்கு போராட்டம் இடம்பெறுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் மீது தமிழ் யுவதிகள் மீது எவ்வாறான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டிருப்பார்கள் என்று இன்று தென்னிலங்கை முழுவதும் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. அதனால் விசேடமாக அது மாத்திரமல்ல, கடந்த 30 வருடங்களாக யுத்தம், அந்த யுத்தத்தின் ஊடாக இன்றும் கூட அவர்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்றது. விசேடமாக காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கவில்லை, அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை இன்னும் தீர்க்கவில்லை, அதே போன்று காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நியாயத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப இவ்வாறான நிலைமையில் இந்த இவ்வாறு அநீதியை மாத்திரம் முன்னெடுக்கின்ற அநீதிக்கு மாத்திரம் துணை போகின்ற அநீதியான நடவடிக்கைகளை மாத்திரம் முன்னெடுக்கின்றவர்களாகவே இன்றைக்கு இந்த ரணில் ராஜபக்ச அவருடைய அரசாங்கம் மாறியிருக்கும். அதனால் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் விசேடமாக இந்த ரணில் ராஜபக்சவருடைய அரசாங்கத்தின் இன்னும் ஒரு சித்து விளையாட்டு ஒன்று ஆடு கொண்டு வருகின்றது. அதுதான் வேறு எதுவுமல்ல, அதாவது சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும். இப்போ சர்வகட்சி அரசாங்கம் சம்பந்தமாக மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்கு எதுவுமே கிடையாதப்பா. ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த அந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகள் பிரதமர் பதவி சகல பதவிகளையும் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பரிமாறிக்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஒரு அரசாங்கம் அமைத்து கொண்டு அந்த அதில் இருக்கின்ற அனைத்து பதவிகளையும் தாங்களுக்கு பரிமாறிக்கொண்டு இப்பொழுது கூறுகின்றார்கள் மற்றைய கட்சிகள் வாருங்களே சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். இது
மிகவும் வெக்கக்கேடான பகுடியான கேலிக்குத்தான சம்பவம் என்றால் வேறு மிகையாகாது. ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், மிக தெளிவாக தெரியும், விசேடமாக இவ்வாறான ஒரு கேடுகட்ட நிலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், இன்றைக்கு ரணில் ராஜபக்சா என்பவர் ராஜபக்சாக்களை மாத்திரம் பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற, கடந்த காலத்தில் ராஜபக்சாக்களுக்கு எதிராக போராடிய மக்களை பழி வாங்குகின்ற, அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க இளைஞர்களை யுவதிகளை வேட்டையாடுகின்ற, அதன் தலைவர்களை காவு கொள்ளுகின்ற ஒரு கீழ்த்தனமான நடவடிக்கையிலேயே இன்றைக்கு இந்த ரணில் ராஜபக்ச அவருடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அப்போ இவ்வாறு மக்கள் மீதான நடவடிக்கைகளை, அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது மறுபுறத்தில் கூறுகின்றார்கள், வாருங்கள் சர்வகட்சி அரசாங்கம் அமைப்போம், மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் நிச்சயமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், நாங்கள் இதில் கலந்து கொள்வது இல்லை, இந்த சர்வகட்சி அரசாங்கம் எங்களுக்கு தேவைப்படாது. அதே போன்று இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பிரபலியமான கட்சிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது, இல்லை நாங்கள் இந்த சர்வ கட்சி அரசாங்கத்தில் கலந்து கொள்வது இல்லை. அதே போன்ற பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற சஜித்தனியை எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்களும் இந்த அரசாங்கத்தில், சர்வ கட்சி அரசாங்கத்தில் கலந்து கொள்வது இல்லை. அவ்வாறான வேளையில் இந்த ரணில் ராஜபக்ச அவருடைய செயற்பாடுகள் வேறு எதுவுமல்ல, அதாவது எலும்பு துண்டுகளை போட்டு ஒரு சில எலும்பு துண்டுகளுக்கு பின்னுக்கால் ஓடுகின்ற நாய்க்குட்டிகள் இருக்கின்றன, அந்த நாய்க்குட்டிகளுக்கு எலும்பு துண்டை போட்டு எலும்பு துண்டை சூப்பி கொண்டிருப்பதற்கு ஏதாவது பதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறான எலும்பு துண்டுகளை சூப்பி செல்வதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் செல்லலாம், ஒரு சில அரசியல் எம்பிமார்கள் செல்லலாம், ஆனால் ஒரு கட்சி என்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னணி இதற்கு ஒருபோதும், தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் இதற்கு ஆன ஆதரவினை நாங்கள் தெரிவிக்கப் போவதில்லை. இன்றைக்கு எல்லோரும் பேசுபடு பொருளாக இருக்கின்றது, தமிழ் கட்சிகளில் இருக்கின்ற ஒரு சிலர் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வார்களா என்ற கதை இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. கடந்த காலத்திலும் கூட தமிழ் கட்சிகள் பணம் வாங்கினார்களா என்ற கதையும் கூட இருக்கின்றது. எது இவ்வாறான போதிலும் இப்பொழுது மிக தெளிவாக இருக்கின்றது, வேறு எதுவுமல்ல, அதாவது இவ்வாறான சித்து விளையாட்டுக்கள் இனியும் விளையாடக்கூடாது, விளையாட முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு, அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள், தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த அடக்குமுறைக்கு எதிராக, அதாவது இன்றைக்கு எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது இந்த பாராளுமன்றம் என்பது மக்கள் ஆணை இல்லாத பாராளுமன்றம், மக்களுடைய விருப்பம் இல்லாத பாராளுமன்றம், 95% மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசாங்கம். ஆகவே இனி மேலும் இந்த அரசாங்கத்திற்கு, இனி மேலும் இந்த பாராளுமன்றத்திற்கு முன்கொண்டு செல்வதற்கு, முன்னோக்கி நகர்வதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம், இனியும் அதாவது எதையும் பரீட்சித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, உடனடியாக இந்த பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கும் புதிய மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதே போன்று இன்னும் ஒன்றை நாங்கள் கூறுகின்றோம், இந்த ஒடுக்குமுறைக்கு, இந்த அடக்குமுறைக்கு, இந்த ஜனநாயக விரோத போக்குக்கு எதிராக எதிர்வரும் 20ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தி நுகைகுட நகரத்திலே மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடாத்தி அதன் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு பாரிய அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று எதிர்வரும் 28ஆம் தேதி ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த வன்முறைகளுக்கு எதிராக, இந்த ஜனநாயக விரோத போக்குகளுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது,
இனிக்கும் இவர்களுக்கு பின்னால் சென்று பரிச்சித்து பார்ப்பதற்கு எதுவுமே கிடையாது. இவர்களுடைய சித்து விளையாட்டுக்களை கண்டு இனிமேலும் ஏமாறுவதற்கு எதுவும் கிடையாது. இனி இருக்கின்ற ஒரே வாய்ப்பு வேறு எதுவுமல்ல, மக்கள் கையில் இந்த அதிகாரத்தை எடுக்க வேண்டும். இறையாண்மை என்பது மக்களுக்குரியது. அந்த இறையாண்மையை இன்றைக்கு மக்களுடைய வாக்குகளை பெறாத, மக்களுடைய இறையாண்மை பெற்றுக்கொள்ளாதவர்களிடம் இருக்கின்றது. அதனால் அந்த இறையாண்மையை மக்கள் பெற்றுக்கொண்டு புதிய இறையாண்மைக்கான, புதிய மக்கள் ஆணைக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக எங்களோடு சேர்ந்து குரல் கொடுங்கள், போராடுங்கள் என்று மிக மிக வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.